நீ கிச்சன்ல ஒரு சிக்கன் வறுவல் பண்ணுவோம். மசாலா வந்து ரெடி பண்ணிக்குவோம். முதல்ல அதை வறுத்து அரைக்கிறது. அதை பொடி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் சட்டியில் இதை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். நான் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூனு. ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து மல்லி. பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா வறுத்ததை பொடி பண்ணி எடுத்துக்குவோம். மிக்சியில் நல்லா பவுட்ரா. இப்போ இதெல்லாம் அதை சிக்கனில் போட்டு அதை பிரட்டி ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்குவோம். அதை இப்போ இதை நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் அதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இப்போ வறுத்து அரைச்ச பொடியும் அதில் சேர்த்துக்குவோம். அதில் இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். அதில் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நம்ம இதை ஃபஸ்ட்டு முதல்ல ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தோசைக்கல்லில் போட்டு இதை வறுத்தெடுக்கணும். அதில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். அதையும் எல்லாம் சேர்த்து இதில் பிசைஞ்சுக்குவோம். நான் ஒரு 1/2 பழம் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். நல்லா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதை இப்போ இதை ஊறினதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கலாம். ஊற வச்ச சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கடாய் அடுப்பில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதில் ஆயில் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தோசைக்கல்ல லைட்டாக பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்து அதுக்கப்புறம் அதை வறுத்து எடுப்போம் ட்ரையாக. இதில் வந்து இந்த சட்டியில் பாதி குக் பண்ணிடுவோம். அதில் இப்போ நம்ம நெய் அதில் சேர்த்துக்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணி நெய் எல்லாமே சேர்த்து சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். அது நல்லா ட்ரை ஆகட்டும். இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டாம். நம்ம எல்லாமே வறுத்து அதில் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பச்சை மிளகாய் மத்திரம் அதில் போடணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுருவோம். இப்போ இது ஓரளவுக்கு பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதை வந்து வறுத்து வதக்கிடுவோம். அதை இப்போ நான் பெரிய தோசைக்கல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் நல்லா காயட்டும். ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கீரல் போட்டு அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோ. அதில் இது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு அதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிக்கன் வந்து அதில் சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாயும் இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதில் இது ஒரு 15-20 நிமிஷம் இதை நல்லா இதை அடுப்பை கம்மி பண்ணி வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம். அதை இதை நல்லா கிண்டி விடலாம். இதிலே இதில் வறுத்தம்னா சிக்கன் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் வறுக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகணும். ஒரு மூடி போட்டுடலாம். அதை இப்போ ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் மாத்திரம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.